நியூஸ் ஜெய தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமை குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கறத சிறப்பு தொகுப்பு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேலம் பெங்களூரு நெடுஞ்சாலையில் ஒரே பதற்றம். ஆயிரக்கணக்கான மக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். கடைகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன. அப்பாவி மக்கள் செய்வதறியாது தவிக்கின்றனர். எங்கே செல்வது, என்ன செய்வது என்று தெரியாமல் தவியாய் தவித்த வாகன ஓட்டிகள் என்று ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கிறது சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில். இத்தனை பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் முதல்வர் ஸ்டாலினோ கொடைக்கானலில் கோல்ஃப் விளையாடிக் கொண்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி பகுதியில் மாரியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலால் கல்வீச்சு மற்றும் கடைகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம்தான் தற்போது தமிழ்நாட்டின் ஹாட் டாபிக். பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியல் சமூக மக்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகத்தான் கலவரம் வெடித்திருக்கிறது. ஆனால் இந்த கலவரத்தில் சுமார் 10 மேற்பட்ட கடைகள் தீக்கிரையாகி இருக்கிறது. பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பெங்களூரு நெடுஞ்சாலையே ஸ்தம்பித்தது. ஆனால் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய காவல்துறையோ கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி கேட்காத ஆளே இல்லை எனலாம். அந்த அளவுக்கு உளவுத்துறையின் லட்சணம் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி எரிப்பு சம்பவம், விழுப்புரம் கள்ளச்சாராய மரணங்கள் என்று இந்த திமுக ஆட்சியில் உளவுத்துறையின் செயல்பாடுகளை பட்டியலிட்டால் லிஸ்ட் கிலோமீட்டர் கணக்கில் நீளும். இரு தரப்பினரிடையே இந்த மோதல் சம்பவம் ஏற்பட்ட பிறகுதான் போலீசாரே அங்கு வருகிறார்கள். ஆனால் இப்போது வரை கடைகளுக்கு தீ வைத்தது யார் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களால். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு போதுமான அளவிற்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்படாமல் அலட்சியமாக இருந்ததே இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணம் என்று கருத்துக்கள் நிலவுகின்றன. போதுமான பாதுகாப்பு போடப்பட்டிருந்தால் மோதல் தொடங்குவதற்கு முன்னரே இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தி தங்களது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கலாம் எனவும் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது எனவும் பேசப்படுகிறது. சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் இப்படி சாதி சண்டைகள் நடப்பது ஏன்? பட்டியலின மக்களின் தெருவில் நுழைந்து வீடுகளில் இருந்தவர்களை தகாத வார்த்தையால் பேசி அவர்களின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதி மறுக்கப்பட்டதா? இவ்வளவு பெரிய கலவரம் நடந்தும் கூட காவல்துறையினர் கவனக்குறைவாக இருந்தது ஏன்? இந்த கலவரம் தொடர்பாக எதுவுமே பேசாமல் அரசு கப் சுப் என்று இருப்பது ஏன்? திருவிழாக்களில் சாதிய மோதல்களை கணிக்க தவறியதா விடியா திமுக? கலவரங்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுகிறாரா ஸ்டாலின் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் சேலம் கோயில் திருவிழாவில் நடந்திருக்கக்கூடிய அந்த மோதல், பற்று எரியும் கடைகள், பதற்றத்தில் மக்கள், திருவிழாக்களில் சாதிய மோதல்களை கணிக்க தவறி இருக்கிறதா இந்த விடியா திமுக அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம விடை தேட இருக்கிறோம். கருத்துறையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு அதிவீர ராமபாண்டியன் இணைகிறாரு. அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இணைகிறாரு. அனைத்து மக்கள் அரசியல் கட்சியிலிருந்து திருமதி ராஜேஸ்வரி பிரியா இணைகிறாங்க. காவல்துறை முன்னாள் அதிகாரி திரு ராஜேந்திர ராஜா இணைகிறாரு. வெகுவிரில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் இணை இருக்கிறாரு. அனைவருக்கும் வணக்கம். அதிவீர ராமபாண்டியன் சார், என்ன சார் இந்த சமூக நீதி ஆட்சியில் சாதியின் பேரால கலவரங்கள்லாம் நடக்குதா? ஆச்சரியமா இருக்கே. இல்லை, நடக்கலைன்னா தான் ஆச்சரியம். ஏன்னா இவர்களோட சமூக நீதி என்பது சாதிய நீதியாகத்தான் இவங்க பார்க்குறாங்க சார். இது வந்து இந்து அறநிலைக்கு பாத்தியப்பட்ட கோயில் சார். அப்போ இயல்பாகவே நிர்வாகம் அரசின் கையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அங்கே இரு தரப்புக்கான இது போன்ற ஒரு கோரிக்கைகள் முரண்பாடு இருக்கிற போது நீங்கள் செய்திகளெல்லாம் எல்லாரும் சொல்கிறீங்க, இரு தரப்பும் கை கலந்த போது 200 காவலர்கள் வந்தார்கள்னு. அந்த 200 காவலர்களில் ஒரு 50 பேர் இது மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையாக இருக்குது, பேச்சுவார்த்தை வேறு நடத்துகிறோம், பேச்சுவார்த்தையில் ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அப்போ ஒரு 50 பேரை பாதுகாப்பு போடுங்கன்னு முதல்ல சொல்லிருக்கலாம்ல. அப்படி முதலிலே காவலர்களை கொண்டு வந்து வைப்பது என்பது சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரிக்க வேண்டும் என்கிற அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் நம்ம அமைச்சர் எங்கே இருக்காங்க? அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்ன சொல்ல வரீங்க? அறநிலையத்துறை மேல தப்பு அப்படிங்கிறீங்களா?
இல்ல காவல்துறை மேல தப்புங்க இல்ல சார் இரண்டு துறைகள் சார்ந்திருக்கு இதுல அறநிலைத்துறை இருக்கு ஏன் சொல்றேன்னா திடீர்னு நடந்துச்சு எங்களுக்கு அரசுக்கு தெரியாது காவல்துறைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக சொல்றேன் இந்த நிர்வாகமே அறநிலைத்துறை இந்த அறநிலைத்துறையுடைய இருக்கக்கூடிய நிர்வாகம் அந்த கோயில் அதுக்கு பாத்தியப்பட்டது அப்ப அந்த நிர்வாகம் அரசுக்கு தகவல்களை உடனே சொல்ல வேண்டிய தெரிவிக்க வேண்டிய இடத்திலே இருக்கு அரசும் அதற்கு ஒரு அமைச்சரை வைத்திருக்கிறது அப்போ இந்த நிர்வாகம் மிக தெளிவாக தெரியும் இங்கே என்ன பிரச்சனை என்பதும் மிக தெளிவாக தெரியும் அப்படி இருக்கிற போது இங்கே திருவிழா நடக்க இருக்கிறது மாரியம்மன் கோயில்ல ஏற்கனவே அந்த திருமலையா ஏதோ ஒரு சேலம் பக்கத்துல கடந்த ஆண்டு ஒன்றிய செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞரை என்ன பாடுபட்டார் கோயிலுக்குள்ள போயிட்டாருங்கிறது என்ன வாங்கினாருன்னு நம்ம பார்த்தோம் அப்ப இப்படி ஒரு டெண்டன்சி அங்க வளர்ந்துகிட்டு இருக்கு எப்படி திமுகவால அந்த திமுக நிர்வாகியை தற்காலிகமாக நீக்கினாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சேர்த்துக்கிட்டாங்க மறுபடி இப்ப இது வந்து திருமாவளவன் போன்றவர்கள் பேச மாட்டாங்க ஏன்னா தற்காலிக நீக்கம் தான் பண்ணுவாங்க ஆனா சாபர் ஜாதிக்கெல்லாம் நிரந்தர நீக்கம் பண்ணுவாங்க இப்ப தென்காசியில பஞ்சாயத்து தலைவரோட கணவர் பிடிபட்ட நிரந்தர நீக்கம் பண்ணுவாங்க அப்ப போதைன்னு சொன்னா நிரந்தர நீக்கம் பட்டியலின இளைஞரை என்ன செஞ்சாலும் இல்ல கலவரத்தை கொண்டு போய் விட்டா தற்காலிக நீக்கம்னா அந்த தற்காலிக நீக்கம் என்கின்ற அந்த அந்த தடவலான மருந்து இருக்கு பாத்தீங்களா இது அங்கே சொல்றது வந்து கட்சி சார்ந்த விவகாரம் ஆனா இது வந்து என்னன்னா சமூக பிரச்சனை அப்படி பிரிக்க அதை எப்படி நம்ம பாக்குறது சமூக பிரச்சனை இது நீங்க அப்படி பிரிக்கிறீங்க இல்லையா சார் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் இவர்னு ஏன் சொல்றாங்க அந்த கட்சி ஆட்சியில இருக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியில இருக்கிற ஒவ்வொரு அந்த கட்சி பாடியில இருக்கிறவரும் அந்த ஆட்சிக்குள்ளே அடங்கியவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் நீங்க ஒரு ஒரு கிராமத்துல அல்லது ஒரு தார் சாலை போடுவதற்கு அங்க உள்ள கிளை செயலாளரிடம் போய் கேட்காமலோ அவரை பார்க்காமலோ ஒரு அதிகாரி அந்த வேலையை முடிச்சிட முடியுமா முடியாது அதனால்தான் ஆளுங்கட்சியை சார்ந்த நிர்வாகி என்றால் அந்த ஆட்சிக்குள் மறைமுகமாக உள்ளே இருப்பவர்கள் அர்த்தம் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தற்காக நீக்கம் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் இது போல் நீங்க இது இந்த மாதிரி எல்லாம் சண்டைகள் வந்தாலும் அதுல ஈடுபட்டாலும் உங்களை தற்காலிகமா நீக்குவோம் பின்னாடி சேர்த்துக்கிடுவோம் சொன்னால் அந்த அந்த நிர்வாகிகளையே இந்த பிரச்சனையில என்ன பண்ணிருக்கணுங்கிறீங்க இந்த பிரச்சனையில நான் என்ன சொல்றேன்னா சார் இது மிக தெளிவா இது இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில் இப்படி இருக்கிற போது நீங்க சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாக்கக்கூடிய வேண்டியவர்களாக இருந்திருந்தால் அந்த அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்டு இது போன்ற பிரச்சனை அங்க சுத்தி சுத்தி பல கிராமங்கள் இப்படி இருக்கு அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன் கடந்த ஆண்டு நடந்தது அப்ப இதற்கு என்ன தகுந்த போலீஸ் பாதுகாப்பு அங்க கொடுத்துருக்கணுமா வேண்டாமா ஒன்று அப்படி கொடுக்க இல்லை அது கொஞ்சம் முரண்பட்டு போகிறதுன்னு சொன்னால் இந்த ஆண்டு அரசே அனைத்தையும் செய்யும் எந்த சமூகத்திற்கும் இதுல வந்து நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு ஒருமித்த கருத்து எட்டு முறை அரசு இந்த எங்களுடைய நிர்வாகிகளை வச்சு நாங்க செய்யறோம் செஞ்சிருக்கலாம் இல்லையா அப்ப இதுதானே ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை ரெண்டுமே வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய துறை அரசிடம் இருக்கிறது கோயிலின் நிர்வாகமும் அரசிடம் இருக்கிறது இந்த இரண்டை சரியாக செய்வதில் இவ்வளவு அவர்கள் தடுமாறி இருக்கிறார்கள் ஒரு கலவரம் ஏற்படுகின்ற அளவுக்கு இதை அனுமதித்திருக்கிறார்கள்னா சட்டம் ஒழுங்கை சரியாக அவர்கள் பராமரிக்கவில்லை அப்படிங்கறது இதோட பேர் என்ன எடுத்துக்காட்டு ஒரு மக்கள் ஒரு 1000 பேருக்கு மேல ஒரு 500 பேருக்கு மேல ஒரு இடத்துல கூவிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கலவரம் வெடிக்குதுன்னா உடனடியாக அவங்க போலீஸ்காரங்க வராங்க அதை கட்டுப்படுத்துறாங்க ஆனா அதை எப்படி அவங்களால தடுக்க முடியும் இல்ல சார் அதாவது ஒரு இடத்துல திடீர்னு போறாங்க ஒரு வார்த்தை முத்துகிறது அடிக்கிறாங்க தண்டை போடுறாங்கன்னா அதற்கு பேர் அறியப்படாத கலவரம் ஆனால் இங்க பேச்சுவார்த்தை என்று நடந்து கொண்டே இருக்கிறது ஓ கலவரத்துக்கு சாத்தியக்கூறு இருக்கு என்பதே அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் வர்றாங்க சரி அங்க வந்து இன்னொரு தாசில்தார் போய் உடன்படிக்கை பேசுறாரு ரெண்டு பேருக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்த முடியுமான்னு இந்த நேரத்தில் கோயில் திருவிழாவை நடத்தியாக வேண்டும்னா அப்ப காவல்துறை எந்த அளவுக்கு பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஓகே ஒண்ணு இன்னொன்னு ஒருவேளை அப்படி காவல்துறை நிறுத்தப்பட்டும் கூட காவல்துறையினுடைய அமைச்சர் கிட்ட இருந்து நமக்கு எதுவும் உத்தரவு வரலன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதனாலதான் இது இந்த அளவுக்கு பெருசா நிச்சயமா சார் நிச்சயம் அதுதான் நான் காரணம் என்ன சொல்றேன்னா மக்கள் ஃபைட் பண்ணக்கூடிய மனநிலைமையில இருக்காங்க அவர் போட்டிங் போகக்கூடிய மனநிலைமையில இருக்காரு இது ரெண்டும் எப்படி சார் மேட்ச் ஆகும் சரி என்ன காவல்துறையில என்னெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படிங்கறக்கான இதை அவர்கிட்டே கேட்கலாம் ராஜேந்திர ராஜா சார் இப்ப ஒரு இடத்துல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நடக்குது அதாவது ஒரு திருவிழா நடக்குதுன்னு வைங்களேன் என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்கணும் முதல்ல அது அறநிலையத்துறை ஆகட்டும் போலீஸ் துறை ஆகட்டும் நியூஸ் ஜே நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு
கோயில் திருவிழா இது நண்பர் சொன்னதை போல இது ஒரு அறநிலையத்துறை உட்பட்ட ஒரு கோயில். இது வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி எனக்கு நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அந்த ஊரில் மாரியம்மன் திருவிழாலாம் எப்படி நடக்குங்கிறது எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா 15 நாட்களுக்கு முன்பு காப்பு கட்டுவார்கள். காப்பு கட்டுறது வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாரியம்மன் கோயிலில் சேலம் மாவட்டம் ஓமலூர் சேலம் தீப்பட்டி தீவட்டிப்பட்டியில் மாரியம்மன் கோயிலில் ஏப்ரல் 16ஆம் தேதி வந்து காப்பு கட்டுறாங்க. காப்பு கட்டுறதுனா வந்து என்னென்னா ஒரு வேப்ப மரத்தில் 3 கிளைகள் இருக்கிற ஒரு மரத்தை வெட்டிட்டு வந்து அங்கே நட்டு எல்லா எல்லா ஊர்க்கா எல்லா ஜாதிக்காரர்களும் வந்து அதில் வந்து பூ வச்சு தண்ணி ஊத்திட்டு போவாங்க. அன்னையில இருந்து வந்து விருந்தம் இருக்க ஆரம்பிச்சிருவான். யாரு பூக்குழி இறங்குறவன் அளவு குத்துறவன். அதற்கும் இந்த கலவரத்துக்கும் என்ன சம்பந்தம், என்ன சொல்ல வர? 16 நாட்கள் டைம் இருந்துச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு. ஓ ஓ அந்த நான் கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டு இதுல வந்து இவங்க வந்து அந்த பூச்சொரிதல் விழா இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 16ஆம் நாள் தான் வந்து திருவிழா நடக்கும். பூச்சொரிதல் விழா அன்னைக்கே வந்து அந்த ஜாதிக்காரன் நானும் நான் தண்ணி ஊத்தும் போது அவனும் ஊத்தக்கூடாது சண்டை வந்துருச்சு. உங்களுக்கு 16 நாள் அவகாசம் இருந்துச்சு. இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி இந்த கோயில் நிர்வாகத்துறையும் சரி மிஸ்டர் சேகர் பாபுவும் சரி இவங்க அத்தனை பேருக்குமே அந்த ஊர்ல ஒரு கலவரம் நடந்தது. கோயிலுக்குள்ள வந்து அவர்களை வந்து பூச்சரிதல் விழாவுக்கே வந்து அனுமதிக்கல. 16ஆம் நாள் திருவிழா நடக்க போகுது, அதுக்குள்ள போதிய பந்தோபஸ்து போடணும் அல்லது பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு என்ன செஞ்சிருக்கணும்னா, இப்போ அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் ஒரே நேரத்தில் தண்ணி ஊத்தினா தானே பிரச்சனை வருது. காலையில் 11 மணிக்கு ஒரு ஜாதிக்காரன் தண்ணி ஊர்வலத்தோடு வந்து ஊத்துட்டோம், நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய மாவிளக்கு 4 மணிக்கு மேலே வரட்டும் அப்படின்னு அவன் அவனுடைய இது முடிச்சதுக்கப்புறம் இவனை இவனை ஒரு டைமுக்கும் அவனுக்கு ஒரு டைமும் கொடுத்து பிரித்து டைம் பண்ணியிருந்தா, ஆனால் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை இருக்குமானால் இந்த அரசாங்கம் இருந்து பயனில்லை. கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டையில மலம் கலந்தது, அப்புறம் வந்து இன்னொரு ஊர்ல வந்து குடிதண்ணில சாணத்தை கலந்தது, தென் மாவட்டத்தில் வந்து மாசத்துக்கு 2 ஜாதிய கொலைகள் நடக்கிறது, அதுக்கப்புறம் ஆவணப்படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தல்லாடும் தமிழகம் என்று நாடு முழுவதும் உருண்டு கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் என்று பத்திரிகைகள் அத்தனையும் எழுதுனதுக்கு அப்புறமும் அத்தனை பேரும் தூங்கி கொண்டிருப்பது, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கிட்டத்தட்ட எனக்கும் நீண்ட நாட்கள் நீங்களே காவல்துறையில் இருந்திருக்கிறீங்க, பதினாறு நாட்கள் நீங்க வந்து இந்த ஜாதிக்காரன் காலையில் வந்து சாமி கும்பிட்டு சாயந்தரம் வந்து சொல்றதுக்கு தெரியலன்னா அப்ப கலவரம் நடந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டு இருக்கீங்க. அரசு அப்படி நினைக்குமா சார்? இளைஞர்கள் சம உரிமைக்காக போராடி 50 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சமூக நீதிக்காக ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உலக மக்கள் யாரும் ஒருவல் பெற்ற மக்களேன்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் வந்து சாதியற்ற சமுதாயத்தை அமைப்போம்னு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு 50 வருடமா ஏமாற்றியே ஓட்டு வாங்கிட்டு இருப்பீங்கன்னா என்னங்க அர்த்தம்? இல்ல சார், உடனே இந்த சாதி கலவரத்துக்கே திமுக காரணங்கிற மாதிரி திமுக ஏன்னா 15 நாட்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 15 நிமிஷம் அந்த பஸ் எரியும் பொழுது சொத்து அங்க எரிஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா? இல்ல நியாயமா தான் இருக்கு, ஆனா அரசு வந்து எலெக்ஷன் டைம் இல்லையா அதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாங்க, கொஞ்சம் பிஸியா 16 உளவுத்துறை மூலமா உளவுத்துறை செல்லுக்கு
போகுதா இல்லையா? இல்லை, உளவுத்துறை வந்து சிஎம் காதில் சொல்கிறாங்களா, அது விவாதத்தில் நடக்கணும் நடக்கணும் நம்மளும் வந்து ஒரு 500 தடவை சொல்லியிருக்கிறோம். அவங்க காதுகளில் போய் அதை சேருதா இல்ல வேணும்னே இதை வந்து அனுமதிக்கிறாங்களா? வேணும்னே அரசு இதை அனுமதிப்பாங்களா சார்? இல்ல இல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு கலவரம்னா அரசுக்கு தானே இழுக்கு. உங்களுக்கு மனசாட்சி இருந்தா எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம, உளவுத்துறையே விழித்துக்கோள், உளவுத்துறையே விழித்துக்கோள், எத்தனை தடவை நம்ம வந்து அந்த ரூம்ல போய் இல்லப்பா நீங்க தயவு செஞ்சு சேலத்துல போய் கலெக்டர் நிறுத்துங்க சொல்லிட்டு வர முடியுமா? உளவுத்துறைக்குன்னு வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கான், ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒரு இன்சார்ஜ் டிஎஸ்பி இருக்கிறான். சேலம் வந்து கமிஷனரேட் ஆகி போச்சு, அங்க கமிஷனர் லெவல் ஆபீசர் எல்லாம் போட்டிருக்கீங்க, சேலத்துல முக்கிய மந்திரிகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மிகவும் சக்தி வாய்ந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, அவங்களாம் உங்களுக்கு சொல்லவே இல்லையா? டாக்டர் கலைஞர் என்ன செய்வார்னா, முதல் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிற எஸ்பி கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்பாரு, அப்புறம் மாவட்ட செயலாளர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்பாரு, இந்த ரெண்டுக்கும் நடுவில் பொதுமக்கள் இருந்து ஒருத்தர்கிட்ட பேச சொல்லுவாரு. இந்த மூணு பேருக்கிட்ட ஒற்று ஒட்டி தந்த பொருளையும் மற்றொரு ஒட்டினால் ஒட்டி குழல் அப்படின்னு ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள் மனப்பாடமா தெரிஞ்சாதான் முதலமைச்சர் இருக்க முடியும். இப்ப என்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதெல்லாம் தெரியாது? இந்த திருக்குறளை நீங்க சொல்லி அனுப்புங்க. ஒற்று ஒட்டி தந்த பொருளையும் மற்றொரு ஒட்டினால் ஒட்டிக்கொள்ளல், இதான் கலைஞருடைய சீக்ரெட். இல்ல முதலமைச்சருக்கே நீங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கே சார். இல்ல கலைஞருக்கு தெரிஞ்ச சீக்ரெட் மகனுக்கு தெரியலையேன்னு சொல்ல வரேன். ஓ, அப்ப ஒரு நிர்வாகத்திறமை சரியில்லைங்கிறீங்க. நான் திரும்ப உங்ககிட்ட வராயிருங்களேன் ராஜேஸ்வரி பிரியா. இப்ப என்னன்னா, ஒரு ஒரு தேசிய நெடுஞ்சாலையில இப்படி ஒரு இஷ்யூ நடக்குது, என்ன ஏதுன்னே தெரியாம வண்டியில போய்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு பதற்றமான ஒரு சூழல் தமிழகத்துல இது நாள் வரைக்கும் இல்லையே. இப்ப சமீபத்தில் இந்த கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி இஷ்யூக்கு பிறகு பார்த்தோம்னா அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இல்லையா? பொதுமக்களுக்கு இது ஒரு விதமான அச்சத்தை கொடுக்குதா இது போன்ற கலவரங்கள்லாம்? கண்டிப்பாக அச்சத்தை கொடுக்குதுதான். தமிழகத்தில் இந்த 3 ஆண்டு காலமாக சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிருக்கு. அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டது போல இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா, திமுக தான் முதல்ல சாதிய அடிப்படையில் இங்கே கொண்டுட்டு வந்ததுங்கிறதுக்கு நிறைய ஆதாரத்தோடு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1995 மேலே ஆட்சிக்கெலாம் வரும்போது அப்போ மாவட்டங்களுக்கு சாதிய தலைவர்களுடைய பெயரை வைக்கிறது, போக்குவரத்து கழகத்துக்கு சாதிய தலைவரோட பெயரை வைக்கிறது, அப்போ ஏற்படக்கூடிய சாதி பிரச்சனைகளை வைத்து வாக்கு வங்கி அரசியலாக மாற்றுவது. இவர்களுடைய நோக்கமே அங்க சாதி பிரச்சனை நடக்கணும், அதை வைத்து இவங்க வாக்குகளை சேகரிக்கணுங்கிற மாதிரி. இப்ப இன்னுமே வேங்கை வேலுக்கு தீர்வு காணலன்னா அதற்கு என்ன நாம எடுத்துக்கொள்ள முடியும்? அப்ப அந்த இடத்துல தன்னுடைய அரசியலுக்காக இந்த சண்டையை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஒரு அரசு இப்படி பார்த்துருச்சு அவங்களுக்கு தானே கெட்ட பேரு. இல்ல, அந்த இடத்துலதான் அது கெட்ட பேர் கிடையாது. அதாவது எந்த இடத்துல எந்த வாக்கு வங்கி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்றார் போல அவர்கள் நடந்து கொள்வார்கள். இதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. ஏற்கனவே திரௌபதி அம்மன் மேல்பாதி, விழுப்புரம் மாவட்ட மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோவிலையும் இதே பிரச்சனை நடந்தது. அப்ப என்ன செய்தார்கள், தீர்வு கண்டாங்களா? அப்ப எதற்குமே அவர்களால தீர்வு காண முடியல. கோயிலை இழுத்து மூடுறது தீர்வு கிடையாது இல்ல? இப்ப இந்த பிரச்சனை குறித்து பேசும்போதும் அதிபர் நம்ம பண்ணியவர்கள் தெளிவா சொல்றாங்க, இந்த பிரச்சனைக்கு நீங்க அறநிலைத்துறை தாசில்தார் எல்லாம் வந்தீங்க போனீங்க, இதெல்லாம் வச்சு பேசி நீங்க முடிவுக்கு வராம விட்டதோட நோக்கம் என்ன? இதற்கு நீங்க ஒரு முடிவு எழுதி இப்படி நடக்கலாம் இப்படி நடத்தணும்னு சொல்றதுக்கு முன்னாலே இந்த கலவரம் வெடிக்குது. அதுவும் கலவரம் அப்படிங்கிறது சாதாரணமா நடக்கல, நெருப்பு தீ பற்ற வைக்கிற அளவுக்கு. நீங்க அடிதடி அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு, இதையெல்லாம் மீறி என்ன வாய் பேச்சுவார்த்தையில அடிதடி நடக்கிறது ஒரு இயல்பா கூட பார்க்கலாம். ஆனா இப்ப கொளுத்துற அளவுக்கு போறாங்க அப்படின்னா அங்க என்ன செய்து கொண்டிருந்தார்கள் காவல்துறையினர்? ஒருவேளை காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டுச்சோ? இல்ல, கைகள் கட்டப்பட்டுனா இங்க மக்களுடைய நிலையை நாம நினைச்சு பார்த்தா, நீங்க குறிப்பிட்டது போல என்ன நடக்குதுன்னே தெரியாம அந்த கிராமத்துல இருந்தவங்களை நினைச்சு பாருங்க. பாதையில பேருந்துல போகும்போது அந்த நெடுஞ்சாலையில இருந்த மக்களோட மனநிலையை விட அந்த பர்டிகுலர் கிராமத்துல இருக்கக்கூடியவர்களோட நிலை என்னவாக இருக்கும்? ஆகா, ஊர்ல பெரிய கலவரம் வந்துட்டே அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய அரசு ஒரு தெரிந்தே ஒரு கலவரம் நடக்க போகுதுங்கிறத தெரிந்தே அவர்கள் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற இடம் தான் கூர்ந்து. அதற்கு பிறகு நீங்க 200 பேரை வர வைக்கலாம், 300 பேரை வர வைக்கலாம், அது நடந்து முடிந்த பிறகு திரு அருண் கபிலன் அவர்கள் தலைமையில 200 பேரை வர வச்சு நீங்க கட்டுப்படுத்துவாங்க. இது வந்து இது நீங்க செய்துதான் ஆகணும். இதையும் செய்யலைன்னா காவல்துறை எதுக்கு இருக்காங்கிறத சுத்தமா தெரியாம போயிடும். அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஆஃப்டர் அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகுனாவது நீங்க வர வச்சுதான் ஆகணும்.
ஆனா அப்படி வந்த காவல்துறையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு வந்து அவங்களை தொந்தரவு பண்றதாக கூட தகவல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துக்கிறதும் இந்த இடத்துல அப்ப கேள்விக்குறி ஆகுது இல்ல? அதுதான் அரசியலோட ஈடுபாடு. அதாவது மேல நீங்க சொல்லக்கூடிய ஆளுங்கட்சியினருடைய இன்வால்மெண்ட் அந்த இடத்துல இருக்கு. நீங்க யாருக்கு சாதகமா நடக்கணுங்கிறத அவர்கள் இண்டிகேட் பண்றாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறது அடிப்படையில நீங்க நடந்துக்கிறீங்க. அப்ப ஆளுங்கட்சியினுடைய கை பாவையாகத்தான் அந்த இடத்துல காவல்துறை நடந்திருக்க தவிர தன்னுடைய இல்ல எனக்கு இல்ல இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் விளக்குங்களேன். ஒன்னு என்னன்னா ஆளுங்கட்சியோட கைப்பாவைங்கிறீங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா காவல்துறை கையை கட்டிட்டு இருக்குங்கிறீங்க. அவங்க என்னதான் பண்ணுவாங்க இப்ப இந்த இடத்துல? இல்ல கைப்பாவையாக தான் இருந்திருக்கு. இதுல நாம எப்படி எப்படி வந்து இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க தான் சொன்னீங்க அந்த இடத்துல பேட்டி கொடுத்தவர்களும் சொல்றாங்க, கஷ்டப்பட்டு இன்னைக்கு தாங்க ஒரு நிலைமையில வந்து ஒரு கடை வச்ச, ஒரு சலூன் கடை வச்ச, அந்த கடை இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு, எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் பேசும் போது அவர்கள் வாயிலிருந்து சொன்னது. நாம சொல்லல, இங்க காவல்துறை ஒரு பக்கமாக ஒருதலை பட்சமாகத்தான் செயல்படுறாங்களே தவிர ஒரு பொதுவாக இல்லைங்கிறத அவர்கள் பதிவு செய்தார். சரி, இது இத்தனை விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவான அதுவும் கம்யூனல் இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்துல முதலமைச்சருடைய தலையீடு இல்லை அப்படிங்கறத எப்படி பாக்குறது? இதை எப்படி பாக்குறதுங்க? இது மக்கள் தான் பார்க்கணும். ஏன்னா அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இங்க நடக்க இங்க எல்லாமே முடிஞ்சிட்டுங்கிற மாதிரி அவர்களுடைய நோக்கம் இப்ப வெளிப்படையாக தெரியுது. எங்களுடைய நோக்கம் தேர்தல் மட்டும்தான், தேர்தலுக்காக வாக்குகளுக்காக உங்களிடம் விளம்பர ஆட்சி தான் நடத்துறோம், விளம்பரத்துக்காக சில திட்டங்களை சொல்லுவோம், அதை நாங்க முழுவதுமா கூட நடத்த மாட்டோம், அதன் பிறகு எங்களுக்கு தேர்தல் முடிஞ்சிட்டு இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா அடுத்த நாட்டுல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க விடுமுறையை போய் பார்த்துட்டு நாங்க கொடைக்கானல் போறோம், எங்க மகன்லாம் லண்டன் போவாரு, நாங்க குடும்பத்தோட சுற்றுலாவுக்கு சென்று விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இவர்கள் யாருக்கான அரசியலை முன்னெடுக்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா மாணவர்கள் மத்தியில சாதிய தகராறு அதிகமாக நடந்த ஆட்சி இந்த ஆட்சி தாங்க. ஒரே மாதத்துக்குள்ள அடுக்கிக்கிட்டே போகலாம் சம்பவங்களை. நாங்குநேரி சம்பவம் கண்ணுக்கு எதிர்த்தாப்புல அருவால் எடுத்துக்கிட்டு போய், 16 வயது மாணவன் அருவால் எடுத்துட்டு போய் அந்த மாணவனையும் தாக்கி அவங்க வீட்டுல இருந்த சகோதரியையும் தாக்கினான். இதை விட ஒரு கொடூரம் பார்க்க முடியாது. இதே ராணிப்பேட்டை சோளுங்கர் கல்லூரியில ஆனா சமூக நீதி ஆட்சிங்கிற சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் இப்படி எல்லாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல இவர்களை பத்தி நம்ம நிறைய பேசலாம். சமூக நீதி வாயளவுல பேசக்கூடியது இல்ல, செயல் அளவுல இருக்கணும். மாணவர்கள் மத்தியில ஏன் இல்ல அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். நான் வரேன். ஏன்னா மேடையிலேயே நீ எஸ்சி தானமான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் எல்லாம் இருந்துட்டு இருக்கும் போது இங்க எங்க உங்க சமூக நீதி பத்தி வர? நான் திரும்ப வரேன். கனகராஜ் சார், என்ன சார் நீங்களும் பாத்துட்டு தான் இருக்கிறீங்க, உங்க கூட்டணி ஆட்சி தான் நடக்குது, இது என்ன சார் இதெல்லாம்? என்னவென்றால் இது போன்ற இவ்வளவு நேரம் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளவு நேரம் வீடியோவில பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்னதுன்னு கேக்குறீங்களே, என்ன விதமான மனநிலை இல்லைங்க? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும், இப்ப அங்க என்ன நடந்ததுன்னு தெரியும். என்ன சொல்றதுங்க? அதாவது முதல் ஜெனரலா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பாலிடிக்ஸ் பேசுவோம். தமிழ்நாட்டுல இப்ப இந்த கோயில்கள் எப்பவுமே வந்து மாரியம்மன் திருவிழா சேலத்துல இருக்கு. சேலத்துல நிறைய கோயில்கள் இருக்கு. நானும் சேலத்தை சார்ந்தவன் தான். இப்ப சேலத்துல குன்னாம்பட்டி மாரியம்மன், கோட்டை மாரியம்மன் இது போன்ற கோயில்கள்லாம் இருக்கு. அங்கே ரெகுலரா எல்லா திருவிழாக்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு வருஷம் வருஷம். ஆனா துரதிருஷ்டவசமா தமிழ்நாடுகளில் இருக்கின்ற எல்லா நேரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இப்ப பல தரப்பட்டு எல்லா பல ஜாதியினரும் சேர்ந்து திருவிழாக்களை நடத்த வேண்டும், அதுதான் நாங்களும் விரும்புறது. ஆனா ஒரு சிலரால ஒரு சிலர் தனிப்பட்ட அவர்களுடைய உந்துதல்னால அங்க பிளவுகள் ஏற்படுது, பாகுபாடு வருது. இது நம்ம வெளிப்படையா பேச முடியாது. இருந்தாலும் இல்ல சார், ஒன்னு புரிஞ்சுக்க, நீங்க சொன்னீங்களா அந்த மாரியம்மன் கோயில்ல இருக்கு, இந்த மாரியம்மன் கோயில்ல திருவிழா நடக்குது. ஆமா நடக்குது, ஆனா எல்லா இடத்துலயும் இதே மாதிரிதான் வந்து கொளுத்தி விட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா நடக்குதா இல்லையா? ஒரு வழக்கறிஞரா நான் சொல்றேன், ஒரு சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இப்போ நான் போட்ட வழக்குகள்ல கடலூர்ல கூட ஒரு வழக்கு அந்த மாதிரி இருக்கு. திருவிழாக்கள்ல இது போல நடக்க தடுக்கணும். இது போன்ற வன்முறை சம்பவங்களை
எனக்கு வந்து முதல் கட்ட நியூஸ் தான், அது சப்ஜெக்டிவ் யுவர் கரெக்ஷன். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி பெரிய மாரியம்மன் கோவில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே கலவரத்தை தூண்டியதாக அதிமுக பிரமுகர் விஜயன் உட்பட 15 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஒரு வாட்ஸ்அப் வதந்திய தூக்கி நீங்களே பாத்துக்கங்க, நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கு பேர் என்ன? இப்படி ஒரு பதற்றமான சூழல் நடந்தது, ஏன் அதை அரசு தடுக்க தவறியது அப்படின்னு கேட்டா காவல்துறை என்ன பண்றாங்க, முதலமைச்சர் என்ன பண்றாருங்கிற கேள்வி எதிர்கொள்ள முடியாம இப்படி எல்லாம் நீங்க வாட்ஸ்அப் வதந்தி எப்படி இது பண்றீங்க? திசை திருப்பினா அதை ஒத்துக்குவாங்களா, மக்கள் ஒத்துக்குவாங்களா? திசை எல்லாம் திருப்ப வேண்டாம். இதை வந்து கண்காணிக்க வேண்டியது காவல்துறை தான், இல்லைன்னு சொல்ல. காவல்துறை கண்காணிக்கணும். ஒரே நிமிஷம் சார், இருங்க இருங்க. காவல்துறை கண்காணிக்கணும், ஏன் கண்காணிக்கல? ஏங்க, இப்போ நிறைய கோயில்கள்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப கிராமங்கள்ல ஒரு கோயில் இருக்கு, மாரியம்மன் வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் இருக்கு. இப்ப இன்னைக்கு சராசரியா எடுத்துக்கிட்டோம்னா 48,000 மாரியம்மன்கள் கோயில்கள் இருக்கு. இப்போ காவல்துறை வந்து சரியான நேரத்துல, இப்ப அவங்க வந்து அவங்க பிரச்சனைன்னு போகும்போதுதான் அதுக்குள்ள போவாங்க. கொளுத்திட்டாங்க, கொளுத்துறதுக்கு பிறகு நீங்க போனீங்கன்னா அதுதான் நியாயமா? இந்த சினிமா படத்துல கிளைமேக்ஸ்ல வரும்ல, எல்லாம் நடந்து முடிஞ்சிரும், அதுக்கு பிறகு காவல்துறையினர் வந்துட்டாங்கன்னு கேலி பேசுறாங்களே சார். அதே மாதிரிதானே சார் இப்ப நடக்குதுங்கிறீங்க? இதே போல 2018ல, அதாவது அதுக்கான விளக்கத்தை சொல்லுங்களா? அதை பத்தி மட்டும் நான் பேச மாட்டேன் அப்படின்னா என்ன விதமா? அப்ப 95ல கொடியங்குளம் பேசலாம், 2015ல சேஷசமுத்திரம் பேசலாம், 2016ல அரியங்குளம் பேசலாம். கேங்ரேப் பத்தி பேசலாம் சார், ரொம்ப நியாயமா பேசணும், ரொம்ப நியாயமா பேசணும். நேற்றைக்கு இந்த விவகாரம் சேலத்துல ஒரு பெரிய பதற்றமான ஒரு சூழலை உருவாக்குது. நம்ம என்ன பேசுறோம்? சமூக நீதி ஆட்சின்னு பேசுறோம், திராவிட மாடல்னு பேசுறோம். இப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய அதே சமயத்துல இங்க சாதியின் பெயரால கலவரம் நடக்குது, 10 கடையை எரிக்கிறாங்க. இது நியாயமான்னு கேட்டா அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கறீங்களா? அது தவறுங்க, யார் செஞ்சாலும் தவறுங்க. ஏன் அப்ப தவறுதானே? யாருடைய தவறு? என்ன சார் இது? மக்களுக்கு
கொடைக்கானல்ல டூர்ல இருக்கிற முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட பேர் வருமோனு காங்கிரஸ் இப்படி தாங்கி பிடிக்குதா என்ன சார் இது கூட்டணிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லுங்க முதல்ல என்னங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில காங்கிரசும் கூட்டணியாக இருக்கிறீர்களா இல்லையா இந்த கேள்விக்கு முதல்ல எனக்கு பதில் தேவை. நீங்க சொல்றது நீங்க வந்து திமுகவினுடைய பிரதிநிதி மாதிரியே பேசுறதுனால ஃபர்ஸ்ட் அதை கிளாரிஃபை பண்ணுங்க. நீங்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காவல்துறை தவறியதற்கு ஏற்கனவே ஏழு கட்டு பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு பிறகும் காவலர்களை அங்க போய் நிறுத்தாததற்கு யார் காரணம்? அப்படி காரணம் செலுத்திய சரின்னா அதுக்கு நீங்களும் உடந்தையா கூட்டணி கட்சியா? நடந்து எல்லாம் வெளியில தெரிஞ்சதுக்கு பிறகுதான் யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்பவே நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க. திசை திருப்பறதுக்கு எதுக்குங்க திசை திருப்பறதுங்க? ரெண்டு ஃபெயிலியர். ஒன்னு உளவுத்துறை ஃபெயிலியர், இன்னொன்னு காவல்துறை ஃபெயிலியர். அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடந்தா இல்லையா? இருங்க, பேச்சுவார்த்தை நடந்தது இல்ல, பேச்சுவார்த்தை நடந்தது இல்ல. அப்ப அங்க ஏதோ இஷ்யூ இருக்குன்னு இஷ்யூ இருக்குல்ல? அதாவது ஊருக்கு ஊரு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கத்தான் செய்து எல்லாம் திருவிழா போட்டா அங்கங்க லோக்கல் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யுது. லோக்கல் இஷ்யூஸ் இருக்கு. நான் ரியாலிட்டி பேசுறேன். இல்ல காங்கிரஸ் ஒரு ஜமீன்தார் கட்சி என்பதை தெளிவா சொல்றாரு. காங்கிரஸ் ஜமீன்தார் கட்சியா? காங்கிரஸ் வந்து இன்னைக்கு ஏங்க பாமரனுடைய கட்சிங்க? இன்னைக்கு சராசரியா இப்படி எல்லாம் பேசாதீங்க. எப்படி எப்படி பின்வாங்க? இல்ல 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 இல்ல, ஒரு ஒரு இஷ்யூ, ஒரு ஒரு திருவிழா நடக்குதுன்னா அங்க இதெல்லாம் சகஜம். கம்யூனல் இஷ்யூ வரும், கடையை கொளுத்துவாங்க. நாளைக்கு எப்படி பெண்களும் குழந்தைகளும் தைரியமா ஒரு திருவிழாக்கு வருவாங்க? பொள்ளாச்சி இன்சிடென்ட் என்ன? பாத்தீங்களா, ஒரு திருவிழாவை பத்தி அங்கு நடந்த சாதிய மோதல், பத்து கடை எரிச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா நாங்க 95ல பேசுவோம், 98ல பேசுவோம், 2002க்கு போவோம். என்ன இதெல்லாம்? நீங்க பொள்ளாச்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன கேள்வி நான் முன் வச்சேன்? அதுக்கு அந்த பதில தவிர, அந்த கேள்விக்கான பதில தவிர மத்த இடத்துல சுத்து சுத்துற சுத்துறீங்களே, என்ன இது? பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, இஷ்யூ இருந்திருக்கு. ஒரு 200 போலீஸ்காரங்களை முன்னாடியே போட்டு 144 ஏன் போடல? இது 144 ஒண்ணு இல்ல, இமானுவேல் சேகரனுக்கு இது நினைவு தினம் நடக்குதா? அப்ப போடுறாங்களா? 144 போடுறாங்களா? இப்போ தேவர் குரு பூஜை நடக்குதா? அப்ப 144 போடுறாங்களா? அது மாதிரியான நிறைய சென்சிட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது 144 போடுறாங்களா? போலீஸ் குவிக்கிறாங்களா இல்லையா? இல்லங்க, போலீஸ் குவிக்கிறாங்களா இல்லையா? வரேன்,
கோயில்களில் இது போன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கு கோயில் திருவிழாவை நடத்தக்கூடாதுங்களா? நடத்தணுங்க. வழக்கறிஞராக பிரத்யேகமாக தனி சட்டம் வந்து இயற்றப்படணும். தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் பொறுப்பு? பாதுகாப்பு காவல்துறையினுடைய பொறுப்பு. அதுல இல்ல, அதை நீங்க கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பாங்க. சட்டம் இயற்றறோம், அதை நாங்க தீர்மானம் கொண்டு வர்றோம், அதை நாங்க மசோதா கொண்டு வரோம். என்ன சார் இது? இருங்க வரேன். அதாவது குறிப்பா எங்க ஊர் கொண்டலாம்பட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவே கோர்வைன்னு ஒரு 10 குரூப் பிரிச்சுக்குவாங்க. பிரிச்சுட்டு அந்த 16 திருவிழா 16 நாள் இருக்குன்னா அத நடவடிக்கை எடுத்திருக்கணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பாதுகாப்பு கொடுத்திருக்கணும். அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருச்சு. ஏன் அப்படிங்கிறக்கான காரணத்தை யோசிச்சு வைக்க திரும்ப வரேன். பொன் வில்சன் சார் சொல்றேன் சார், நான் உங்களுக்கு வரேன் சார், வரேன். ஒரு திருவிழா நடக்குது, பயம் இல்லாம நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு பெண்களும் குழந்தைகளும் போகக்கூடிய நம்பிக்கை இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா இல்லையா? இல்ல, அது ஒரு சிம்பிளா எளிதா சொல்லணும்னா, ஒரு வகுப்புல வந்து ஒரு பலசாலி ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் ரொம்ப வலிமை குறைஞ்சு வீக்கா இருப்பான். இந்த பலசாலி அந்த வீக்கா இருக்கிறவன அடிக்க மாட்டான். காரணம் என்னன்னா, ஆசிரியர் நடுநிலையோடு இருப்பாரு. ஆசிரியர் மிக கண்ணியமா அதுல வந்து மிக ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்பாருன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கும் பலசாலிக்கு. இங்க அந்த நம்பிக்கை ஆசிரியர் மேல இல்லை. யார் அந்த ஆசிரியர்? அவர் தான் குடல் எரியுது, கும்மி எரியுது, குடல் கருகிறது, இது டேஷ் ஒரு கேடான்னு பேரறிஞர் அண்ணா ஆட்சியாளரை பற்றி கேட்டாரு. அதற்கு அடுத்த பிரகாரம் பார்த்தா கலைஞர் கருணாநிதி ஆட்சியாளரை பற்றி கேட்டாரு. 2019 ஸ்டாலின் வந்து அதிமுக ஆட்சியை பற்றி கேட்டாரு. ஆனா யாருக்கு அது மிகவும் பொருந்தும் அப்படின்னு பார்த்தா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இன்றைக்கு பொருந்தும். இன்றைக்கு உண்மையிலேயே சேலத்தில் வந்து 10 கடைகளுக்கு மேலே பற்றி எரியும் போது, குடல் எரியும் பொழுது கொடைக்கானலில் இருக்கிறார். இதை நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ யார் அந்த ஆசிரியர்னு தெரியும். அப்போ என்னன்னா, இதற்கு நான் வந்து ஆதாரத்தோட சொல்கிறேன். நான் நம்ம கனகராஜ் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் செய்தியை வச்சுன்னு சொல்ல, வாட்ஸ்அப் செய்தி இல்லை. ஆமாம், என்ன சொல்கிறேன் கேளு, வாட்ஸ்அப் செய்தி இருங்க சார், இருங்க இருங்க. என்னன்னா, விழுப்புரம் மேல்பாதியில் June 7 2023 திரௌபதி அம்மன் கோயிலில் இதே போல ஒரு சிக்கல் வந்துச்சு. நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த கோயிலை பூட்டி சீல் வச்சாச்சு. கிட்டத்தட்ட 1 ஆகப்போகுது. அரசாங்கம், காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? அந்த கோயில் திறந்தாச்சா? இன்னைக்கு கனகராஜ் சார் சொல்லுவாரா? எந்த வாட்ஸ்அப்லாம் இருக்குதா? அது எடுத்து காட்ட சொல்லுங்க. அதுக்கு தான் பிரத்யேகமாக சட்டம் வேணும்னு சொல்கிறது. சட்டம் ஏற்ற வேண்டாம். அதில் என்ன நடந்துச்சுனே உங்களுக்கு தெரியல. ஒரு மூத்த தலைவர், அதற்கு பிறகு அங்கே வந்து இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி செக்ஷன் 145 கீழ் சீல் வைக்கப்பட்டது. யார்? மாவட்ட எஸ்பி சசாங் சொல்லிட்டார். ஆனால் அந்த கோயிலில் நிர்வகிக்கிறவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு, அந்த வழக்கு இப்போ March 18 நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. அறங்காவலர் ராஜி, கிராமவாசி கந்தசாமி ஆகியோர் இந்த அரசாங்கத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல், அந்த மாவட்ட ஆட்சியர் மேலே நம்பிக்கை இல்லாமல், எஸ்பி மேலே, காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போய் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. ஒரு கால பூஜையாவது நாங்கள் செய்திருக்கிறோம்னு கடைசியில் கெஞ்சுறாங்க. கடைசியில் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ஆனந்த் வெங்கடேஷ்,
சரி இந்த மக்களின் விருப்பத்தை இணங்கி நான் ஒன்று சொல்கிறேன், நீங்க அரசாங்கம் இதை வந்து நிறுத்தி செய்திருக்கணும், தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி. ஆனால் என்னன்னா, சரி பாவம் அந்த மக்களுக்காக ஒரு கால பூஜை செய்துக்கிட்டோம், பூட்டை திறந்து ஒரு கால பூஜை செய்துட்டு பூட்டிக்கணும், பப்ளிக்கு அலோடு கிடையாது கோயில் உள்ள. அந்த நீதிமன்றம் அந்த அறிக்கையை இன்றைக்கு கொடுத்து மார்ச்சில் 22ஆம் தேதியிலேருந்து போன மாசம் முந்தின மாசம் 22ஆம் தேதி திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்பட்டு வெறும் காலை பூஜை மட்டும் புதிய பூசாரி அவர்களால் நியமிக்கப்பட்ட பூசாரி அவர்களால் நடத்தப்பட்டு கோயிலை பூட்டிடுறாங்க, பப்ளிக் போறதுக்கு அலோடு கிடையாது. இந்த நிலைமையில அந்த கோயில் இருக்கிறது. இப்ப June 10ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்தி வைக்கிறார், அதன் பிரகாரமாவது நடக்கும். இப்போ இந்த அக்கறை ஏன் அரசாங்கத்திற்கு இல்ல? இதுதான் இன்னைக்கு நடக்கிறது காரணம். அப்ப அரசாங்கம் என்னன்னா, வேங்கை வயல் விஷயம் என்றாலும் சரி, நாங்குநேரி விஷயம் என்றாலும் சரி, அதே மாதிரிதான் வேங்கை வயல்ல கடந்த December 26, 2022 நடந்துச்சு. ஒரு சின்ன கிராமம், ஒரு பட்டி கிராமம், அந்த கிராமத்தில் கண்டுபிடிக்க முடியல. எஸ்பி ரமேஷ் தலைமையில் ஒரு சிறப்பு குழு, அப்புறம் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு குழு, இதற்கு மேலே சிபிசிஐடி விசாரணை, இத்தனை நடந்து 337 பேர்கிட்ட உண்மை கண்டறியும் சோதனை, பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறோம், இன்னும் தீர்ப்பு வரல. ஏப்ரல்ல நீதிமன்றத்தில் கங்கர்பூர்லாம் தலைமை நீதிபதி அவர் தலைமையில் வழக்கு வந்துச்சு, என்னையா செய்றீங்க வருஷ கணக்குக்கு மேலே அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை இன்னும் ஒரு 3 மாதத்தில் முடிச்சிருவோம். அதாவது நீதிபதி கேட்குறாரு, அந்த மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு கூட தயங்குறாங்க. இன்றைக்கு அவங்க ஓட்டு போடுறதை புறக்கணிச்சிட்டாங்க. ஜனநாயக கடமையை புரட்சிச்ச காரணம் என்னன்னா, எங்களுக்கு நீதி கிடைக்கல, அந்த மக்கள் போராடுறாங்க, இந்த அரசாங்கத்தில் நீதி கிடைக்கலன்னு. அப்போ நீதிபதி சொல்கிறாரு, என்ன செய்ய போறீங்க, இன்னொரு 3 மாதத்தில் நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கு சேலம் ஓமலூர் தீவெட்டி பஸ் ஸ்டாண்டில் பெரிய மாரியம் கோயிலில் இந்த பிரச்சனை வந்துக்குதுன்னா காரணம் அதான் மனோஜ். அதாவது ஜாதியை ஒழிக்கிறது பெரிய கஷ்டம், ஜாதி வேறுபாடை கூட ஒழிக்கிறது கஷ்டம், ஒருவர் மனதிலையும் அது வந்து காலகாலமாக இருக்கிறது. ஆனால் அரசாங்கம், நேர்மையான அரசாங்கம், இரும்பு கரம் கொண்ட ஆளுமை மிக்க ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் கீழ்மட்டம் வரைக்கும் பயப்படுவான், கத்தியை தூக்குறதுக்கோ தீக்கிரையாக்குறதுக்கோ வன்முறையில இறங்குறதுக்கோ பயப்படுவான் எல்லா கோயில். அப்ப இங்க இந்த பயம் இல்லாதது அதுதான் காரணம், அதுதான் முக்கியமான காரணம். நான் சொன்ன மாதிரி இப்ப கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி சம்பவத்துல அந்த பள்ளி தீக்கிரையானப்பட்டது, இன்றைக்கு வரைக்கும் ஸ்ரீமதி மரணத்திற்கு நியாயம் கிடைத்திருக்கதா இந்த ஆட்சியில? இல்ல. அப்ப கேட்பாங்கல்ல, நிச்சயமா இந்த கேள்வி வரும் இல்ல, நாங்கு நேரில் கூட அந்த பள்ளி மாணவன், அந்த செல்லதுரை என்ற மாணவன், அவனை வந்து கத்தியில வெட்டின பிறகு, அவன் தங்கத்தையும் வெட்டின பிறகு அங்க போய் ஆறுதல் தேர்தல் எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் போய் இந்த கட்சிக்காரங்க திமுக இருந்து போய் சொன்னாங்க, அமைச்சர்கள் போய் சொன்னாங்க. இன்றைக்கு என்ன இருந்துச்சுன்னா, தீர்வு என்ன தெரியுமா, அந்த பள்ளி மாணவன் வேறு பள்ளியில படிக்கிறான், ஜாதி கொடுமை நடந்த பள்ளியை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மாணவனை வேறு பள்ளியில் அனுப்புகிறீர்கள், அப்படி என்றால் இதுவா தீர்வு? பாதிக்கப்பட்டவனையா மாற்றணும்? இந்த சமூக பிரச்சனைகள், சமுதாயத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அரசனுடைய நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரி சரி நீங்களே அடிச்சுக்கிட்டு போங்க அப்படிங்கறதா இவங்களுடைய நிலைப்பாடா? நிச்சயமா என்னன்னா, ஓட்டுக்காக நீங்கள் வந்து இந்த ஜாதி பிரச்சனையை அணுகக்கூடாது. நீங்கள் ஆரம்பத்திலேயே அதனுடைய வேர்லேயே கிள்ளி எறிந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஓட்டு கிடைக்கும், எல்லா சமுதாய மக்களும் உங்க மேல நம்பிக்கை வைப்பான், விருப்ப வெறுப்பின்றி நம்பி வைப்பான். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னா, இந்த சமுதாயம் ஓட்டு போயிடுமோ, இந்த சமுதாயம் ஓட்டு போயிடுமோ, இதே போலதான் கூட்டணி கட்சியும். ஆனா சார், இது சாதி பிரச்சனைங்கிறத தாண்டி ஒரு விதமான அச்ச உணர்வு எல்லாம் கொடுக்குது. இது சாதி பிரச்சனை இருக்கு, அது கம்யூனல் இஷ்யூ தான், ஆனா இது என்னன்னா சமூக பிரச்சனையா தானே இதை நம்ம அணுகணும். ஏன்னா இத்தனை மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இன்னைக்கு ஒரு 10 கடை கொளுத்துறாங்கன்னா நாளைக்கு அதுவே இன்னொரு பக்கத்து ஊர்ல போய் இன்னொரு 10 கடை கொளுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இது பறந்து விரிந்து இருக்கும், அதைத்தான் சொல்றேன். நீங்க இப்ப நாங்க என்னமோ திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி ஆட்சின்றீங்களே, காமராஜர் காலத்திற்கு முந்தின காலத்து கூட உங்களால போக முடியலையே. காமராஜர் பரமேஸ்வரன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன அறநிலையத்துறை அமைச்சராக்கினாரு காமராஜர், உங்களால முடியுதா? ஏன் செய்ய முடியல? அப்போ அந்த காலத்திலேயே அந்த தைரியம் இருந்தது காமராஜருக்கு, பரமேஸ்வரன் கொண்டு வந்தாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற கோவில்ல கூட ஜாதி பிரச்சனையை உங்களால ஒழிக்க முடியலனா, அப்ப ஜாதி பிரச்சனையை வளர்க்கறது யாரு அப்படின்ற சந்தேகம் இந்த ஆட்சியாளர் மேல வருமா? கண்டிப்பாக இந்த சந்தேகத்துக்கு மக்கள் கிட்ட நிறையவே பதில் இருக்கு. ஆனா
இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்த தவறுனது உண்மையிலுமே ஆட்சியாளர்களுடைய நிர்வாக திறமையா இல்ல பரவாயில்ல அப்படின்னு கண்டுக்காம விட்டதா அப்படிங்கிற திறமை இன்னும் நிறைய பேசலாம். அதை தீவிரம் பண்ணின் இது மாதிரியான நிகழ்வுகள் திமுகவுக்கு எப்படிப்பட்ட பிளாக் மார்க்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா சார், அதாவது முதல்ல இந்த கலவரங்கள் செய்ய வேண்டும் செய்யலாம் என்கின்ற எண்ணம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு அடிப்படையாக வந்து ஒரு போதை ஜாதிய எண்ணம் மேலோங்குவது, சட்டம் ஒழுங்கு இப்போது சரியாக இல்லை, இப்போது நாம் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், இப்படி போன்ற எண்ணங்கள் எந்த ஆட்சியிலெல்லாம் மேலோங்குகிறதோ அங்கெல்லாம் வந்து கலவரங்கள் மிக எளிதாக நடக்க ஆரம்பித்து விடுகிறது. எங்கெல்லாம் ஒரு எல்லா தரப்பு மக்களுக்கும் சமமான நியாயத்தை இந்த அரசு கையில் வைத்திருக்கிறது, நாம் இது போன்று கலவரம் கொண்டு வந்து தான் நம் உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நிலை இந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கணும். இந்த கோயில் இன்றைக்கு தான் ஏற்படுத்தப்பட்டதல்ல, இந்த கோயில் பல ஆண்டுகளாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் கூட இந்த கோயில் திருவிழாக்கள் நடந்தது. அந்த மக்களுடைய மனம் நோகாமல் இந்த ஆட்சியாளர்கள் பார்த்து கொண்டார்கள். அவர்கள் கல்லையோ நெருப்பையோ இல்லை தீயிட்டு கொளுத்துவது என்கின்ற எண்ணத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. மாறாக இந்த திமுக ஆட்சியில் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால், திமுக காரர்களே அதில் பங்கேற்கிறார்கள் என்றால், அந்த ஆட்சியின் மீதும் கட்சியின் மீதும் இந்த அமைச்சர்களின் மீதும் அவர்களுக்கு எந்த பயமோ இல்லை எந்த விதமான நம்பிக்கையற்ற நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த கலவரங்கள் காட்டுகிறது. ஏனென்றால் இந்த கலவரங்கள் எல்லாம் தமிழகத்தில் மறந்தே போய்விட்டனோ என்று இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இது வந்து ஒரு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாம் மதுரையில் நடந்ததாக இருக்கட்டும், கடலூரில் நடந்ததாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியில் நடந்தது, இப்படி தமிழகத்தின் எல்லா தரப்பிலும் எல்லா இடத்திலும் இது போன்ற கலவரங்கள் வருவதென்பது இந்த ஆட்சியாளர்கள் சட்டம் ஒழுங்கை ஒட்டுமொத்தமாக கைவிட்டு விட்டார்கள் அல்லது அதை சரியாக பராமரிக்க தவறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி ராஜேந்திர ராஜா சார். இந்த மாதிரியான கலவரங்கள் நடக்கும் பொழுதும் சரி, இந்த கலாச்சார விவகாரம் பொழுதும் சரி, யார் தலை உருண்டதும் போலீஸ்காரங்க தலை தான் உருண்டுச்சு. தேவையில்லாம போலீஸ்காரங்களுடைய தலையை தான் உருட்டுவாங்க. போலீஸ் வந்து லேட்டா வந்து அசிங்கமா பேசுறீங்க சார். அசிங்கமா பேசணும் சொல்லாதீங்க சார். போலீஸ் இல்ல சார், இல்ல 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 இல்ல, இதை நீங்க தவறா சித்தரிக்கிறீங்க. என்னன்னா திரைப்படங்கள்ல காமிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு கடைசியா தான் போலீஸ் வரும் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்கல்ல. ஆனா இங்க நிகழ்காலத்துல அதுதானே சார் நடக்குது. ஒரு சாதாரண பாமரனுக்கு உத்தரவிடுவது யாருங்கிறது மனோஜ் மனசாட்சி கூட அதுதான் சார். அதுதான் பாமரனுக்கு மனசுக்குள்ள இருக்குல்ல, அதைத்தான் வெளிப்படுத்து. போலீஸ்க்கு அதாவது 16ஆம் தேதி 16 நாளைக்கு முன்னே ஒரு அறநிலையத்துறை அமைச்சருக்கு சொல்லிட்டாரு. அப்போ வந்து கூட இருந்த போலீஸ் ஆபீசர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லியாச்சு, நீங்க சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 144 CRPC போட்டு 10 பேருக்கு மேல கூட கூடாது, இந்த ஜாதிக்காரன் வரும்போது அந்த ஜாதிக்காரன் வரக்கூடாது, அவனுக்கு தனி நேரம் இவனுக்கு தனி நேரம்னு ஒதுக்கீடு செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா இப்ப அண்ணனுக்கு கனகராஜுக்கு நான் பதில் சொல்லாம விட போறது இல்ல. சுருக்கமா சுருக்கமா கனகராஜ் என்ன சொல்றாரு, இதுக்கு தனி சட்டம். அவர் வந்து வழக்குரைஞர் கனகராஜ் தன்னை அறிமுகப்படுத்தினாரு. ஏன்னா மக்கள் வந்து விவரம் தெரியாம ஏமாந்து ஓ சட்டமே இல்ல போடுறது நினைச்சுக்குவாங்க. போடுறது இதுல வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்றதுன்னா செக்யூலரிசம் அப்படின்னு ஒன்று சொல்லுது. என்னங்க செக்யூலரிசம் வந்து இப்ப கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் அப்படிங்கறத இந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்றது. கான்ஸ்டிடியூஷன்ல 14, 17 எடுத்து போய் படிச்சு பார்க்க சொல்லுங்க. கோயில் வழிபாட்டு தலங்கள் எனக்கு பொது கிணறு கல்வி ஆகியவற்றில் அனைவருக்கும் சம உரிமை அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லுது. அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 3, 4, 5 இத்தனை செக்ஷனுமே வந்து சமநீதியை பத்தி தான் பேசுது. இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் சமநீதியை சொல்லி தான் ஆட்சிக்கு வருது. அப்ப அது இங்க அமல்ல இல்ல, அதையெல்லாம் உங்க கருத்து சட்டங்கள் எதுவுமே நீங்க அமல்படுத்தல. நன்றி, அதனாலதான் நடக்குது. நன்றி கனகராஜ் சார், உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? எதுங்க இப்ப நீங்க சொன்னீங்க நாங்க சட்டம் இயற்ற போறோம், சட்டம் இயற்ற சொன்னீங்க ஆல்ரெடி இருக்கு, அந்த சட்டத்தை பின்பற்றல. நீங்க ஏங்க சொல்றது கேளுங்க, நம்ம இப்போ பாலிடிக்ஸ் பேசல, நம்ம சேலம் மாவட்டத்திற்கு கோயில் பிரச்சனை இது போல பேசிட்டு 2013 இதே சேலத்துல வெண்ணந்தூர் கோயில் நடந்ததுதான். நீங்க இவ்வளவு ஆண்டு காலம் கழிச்சு நம்ம சமூக நீதினு பேசுறோம், சம தர்மம்னு பேசுறோம், பெண்களுக்கு உரிமைங்கிறோம், எல்லா ஜாதிக்கு உரிமைங்கிறோம், மதச்சார்பின்மைன்னு பேசுறோம். இப்படி எல்லாம் பேசிட்டு அங்க ரெண்டு ஜாதிக்காரங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா இங்க கை கட்டி இப்படி வேடிக்கை பார்த்தா
என்ன அரசன் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்படியே இளவரசன் பிரச்சனைக்கு என்ன, கோகுல்ராஜ் பிரச்சனைக்கு என்ன, என்ன ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கு என்ன, பொள்ளாச்சி பிரச்சனைக்கு என்ன சார்? யாரும் இதெல்லாம் இதெல்லாம் தான் பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு இல்லையா? யாராவது வரவே இருக்கிறாங்களா இல்ல ஆடவ கொலைகள் நடக்கிறாங்களா? இத பாருங்க, நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு நம்ம இப்ப பேச வேண்டியது அதிகாரம் கிடையாது. இது ஜனநாயக நாடு, பேசுவாங்க. ஏன் கலவரம் நடக்குது? கலவரம் வராம ஏன் தடுத்தீங்கன்னு கேட்கறாங்க. முழுக்க முழுக்க அதிமுக விஜயன் என்பவரால் ஏற்பட்டது. வழக்கு வந்ததுன்னா முழுக்க முழுக்க அதுக்கு உரிமை குரல் நிகழ்ச்சி பொறுப்பாகாது. வழக்கு வந்து நீங்க தான் எதிர்கொள்ளணும். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க. தொழிலாளர்கள் பிரச்சனையே திசை திருப்பி அது சாதிய கலவரம் சொல்லி அந்த இடத்துல காவல்துறை ஏவி விட்டவங்க தான் திமுகவினர். அந்த வேலையை கனகராஜ் அவர்கள் திமுக ராஜ் அவர்களாக மாறி இருக்கிறார். தயவு செய்து அதை சொல்லாதீங்க. இன்னைக்கு நாம எடுத்து பேசுறது இந்த வழக்குக்கு உள்ள போய் யார் நடத்தினான் பேசல. இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கு ஏன் ஏற்பட்டுச்சு, அதற்கு ஏன் காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, 16 நாட்களாக அந்த காப்பு கட்டி இருக்கிற நிலைமையில ஏன் அங்க எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படல? தன் மீது உள்ள தவறை மறைப்பதற்கு முயற்சிக்கிறது மிகப்பெரிய தவறு. அதற்கு பதிலாக பொய்ய சொல்றது அதை விட தவறு. பொய் சொல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நிமிஷம், சுதந்திரமாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கீழே ஆட்சி இருந்த போதுங்க உலக பத்திரிகை சுதந்திர நாள். நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதற்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது அர்த்தம் போயிருந்த வாழ்த்தா தான் இருக்குது. ஏன்னா நம்மளை போய் ஊடகங்கள் வந்து ஒரு மணி நேரம் விவாதிக்கிறோம்னா சமூக பொறுப்போட விவாதிக்கிறோம் இல்லைன்னு சொல்ல. அப்ப என்னன்னா நீதிமன்றத்தில் இருக்கிறவங்களும் தானால வந்து சுமோட்டோவா இந்த வழக்கில் எடுக்கிறாங்க. அதாவது பத்திரிகையையும் ஊடகத்தையும் பார்த்து அதே மாதிரி மனித உரிமை துறையும் எடுக்கிறாங்க, மகளிர் துறையும் எடுக்கிறாங்க. அது போல ஆட்சியாளர்களும் முதலமைச்சரும் அட்லீஸ்ட் இந்த ஊடகங்களை பார்த்தாவது இதுல வர புகார்களை பார்த்தாவது அரசாங்கம் நடத்தினாங்கன்னா நல்ல நிர்வாகத்தோடு நடத்த முடியும். இல்லை என்றால் இது போல ஜாதி பிரச்சனைகள் தொடரக்கூடிய கலவரமோ ஜாதி பிரச்சனையோ ஏற்படக்கூடாது அப்படிங்கிற இந்த கோரிக்கையோட அந்த நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவேற்றின அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை கத்திரியாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.